ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு ஹெல்த்தி ஃபுட் ரெசிபி உங்களுக்காக. அது என்னென்னா ராகி லட்டு. இந்த ராகி வந்து எல்லாருக்கும் ஏற்ற உணவு, சிறியோர் முதல் பெரியோர் வரை. அது அவங்க வந்து இந்த லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 250 கிராம் ராகி மாவு எடுத்து அது ட்ரையாக இருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் வச்சு கீழே தண்ணி, நம்ம ஒரு துணியோ எதனா போட்டு அது மேலே அந்த மாவை பரப்பிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஆயிரும். அது வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும், ஆனால் ஈரமாக இருக்காது. அதை வந்து மறுபடியும் ஒரு தட்டில் பரப்பி நம்ம ஆற விட்டுடணும். அது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உப்பு கலந்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு கலந்து அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு, நம்ம புட்டு செய்வோம் இல்லையா, அது ராகி புட்டு செய்கிறோம், அரிசி புட்டெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி புட்டுக்கு நம்ம பெரட்டுற மாதிரியே அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து, ரொம்ப கட்டியாக களி மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம பிசையணும். கட்டியெல்லாம் இல்லாதபடி எல்லா இடத்துலையும் ஈவனாக அந்த வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்துட்டு அதை நனைக்கணும். உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நினச்சி எடுத்துகிட்டு ஓரளவுக்கு என்ன பண்ண, நம்ம கையில் அப்படி இறுக்கி பிடிக்கும்போது அது உருண்டையாக வரணும். விட்டோன்னா உதிரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தண்ணி தெளித்து பரட்டிட்டு அதை என்ன பண்ணணும், மறுபடியும் அதே இட்லி குக்கர்லேயோ அல்லது இட்லி பாத்திரத்துலையோ வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. மூடி வச்சு எடுத்தோம்னா நல்லா இப்போ வந்து புட்டு ரெடி ஆயிரும், ராகி புட்டு ரெடி ஆயிரும். இந்த ராகி புட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் ஆற வச்சுட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம், ஆற வச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த லட்டுக்கு வந்து வறுத்த எள், அது வந்து நீங்கள் அதிகமாகவும் போட்டுக்கலாம், 50 கிராம் அல்லது 100 போட்டுக்கோங்க. அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 2 அல்லது 3 போட்டுக்கோங்க. வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அல்லது ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து 50 கிராம் அப்படி கூட வச்சுக்கலாம். தேங்காய் பூ 1 கப், துருவின தேங்காய், அப்புறம் வெல்லம். வெல்லம் வந்து ஒரு 150 கிராம் தேவைப்படும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம இது நல்லா ஆற வச்சிடணும். இந்த ராகி புட்டை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நெய் விடுங்க. அந்த நெய் சுட்டதும் அதில் வந்து துருவின தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காய் துருவலை ஃப்ரை பண்ணிடணும். எதுக்கு ஃப்ரை பண்ணுறோன்னா நல்ல ஸ்மெல், அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் வந்து பச்சையாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் அந்த நம்ம செய்கிற பலகாரம் கெட்டு போயிடும். அதை ஒரு ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிட்டோம்னா கெட்டு போகாது. அதுக்காக தான் நம்ம மறுநாள் கூட வச்சு கொடுக்கலாம் இல்லையா குழந்தைங்களுக்கு. அதுக்காக செகண்டு இந்த பாதி அளவு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது சக்கரை பாகு மாதிரி ஆகும்படி நம்ம சூடு பண்ணணும். ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் பாகு மாதிரி ஆகும். ஏலக்காயை வந்து தட்டி போடுங்க. தோலோடையும் போட்டுக்கலாம், அந்த தோல் இல்லாமல் கூட போடலாம். தோல் வந்து நம்ம எடுத்து எரிஞ்சிடலாம், அப்புறமா சாப்பிடும்போது கூட அது ஈஸி தான். அதுலேயும் ஸ்மெல் நல்லா வரும், அதனால் அதை நான் கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ராகி புட்டு அவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொட்டி கிளறணும். நல்லா ஒரு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கிளறணும். அந்த வறுத்த வேர்க்கடலையை வந்து நம்ம லேசாக 1-2 நுணுக்கி இருக்க, ரொம்ப பொடியாக இது பவுடர் பண்ணாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி, அப்போ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாயில் கடிக்கும்போது. அதுக்காக அதையும் கொட்டி கிளறிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த எள் வறுத்து பவுடர் பண்ணிங்க. சரியான நல்ல ஸ்மெல் அடிக்கும். இந்த எள் வறுத்துட்டு நம்ம மிக்சியில் நுணுக்கிட்டு இதில் கலந்தோன்னா, இந்த நெய்யில் வறுத்த தேங்காய், வறுத்து நுணுக்கின எள், வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை, வெல்லம் எல்லாம் போட்டு கலக்கணும். கடைசியாக மீதி பாதி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெள்ளத்தையும் போட்டு மிதமான சூட்டில் கிளறிக்கிட்டே இருக்கணும்.
இப்போ வந்து கிளறிக்கிட்டே இருக்கும்போது தண்ணியோ எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு கிளறி முடிச்சோன்னா தெரியும் நம்மளுக்கு. அந்த என்ன பண்ணணும், ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் அள்ளி வச்சு ஸ்பூனை வச்சு டைட்டாக அமுக்கணும். ஏன்னா சுட சுட நம்ம வந்து டக்குன்னு கையில் எடுத்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் டைட்டு கரண்டியில் வச்சு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையில் எடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிடிச்சி ஒரு கை பிடிச்சு கொடுக்கவும் இன்னொரு கை அதை வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணி அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து அப்போ அந்த வெது வெதுப்பு சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், அந்த லட்டாக மாற்றிடணும். ஓகேங்களா? எப்படின்னா பார்த்தீங்களா, ஒரு கரண்டி எடுத்துக்கிறோம், அதில் எடுத்து அள்ளி போட்டு அதை ஸ்பூனால் நான் என்ன பண்ணுறேன், டைட் பண்ணிடுறேன். நீங்கள் உங்களுக்கு இதை விட நல்ல டெக்னிக் தெரிஞ்சால் கூட செய்யுங்க, நான் வந்து இப்படி தான் பண்ணுறேன். அது மாதிரி எல்லாத்தையும் அதுக்கப்புறமா அதை எடுத்து உருண்டைகளாக மாற்றி மாற்றி பண்ணணும். கொஞ்சம் நெய் கூட கையில் தடவிக்கலாம். இந்த ராகி புட்டுக்குள்ளே வந்து நம்ம போட்டிருக்க அந்த நெய், தேங்காய், வேர்க்கடலை, வறுத்த எள் பவுடரு, அந்த ஸ்மெல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் பசங்க வந்து எழுந்து வந்து என்ன ஏதோ அம்மா ஸ்பெஷலாக செய்கிறாங்களேன்னு தேடி வந்துடுவாங்க கிச்சன் பக்கத்தில். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த உணவு, ரொம்ப ஆரோக்கியமான உணவு. சிறியவங்களும் பெரியவங்க வரை சாப்பிட்லாம். இந்த உணவு செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. இதுதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த ராகி லட்டு. நீங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.